இந்த குழந்தைய ஒரு மிகப்பெரிய பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தை அந்த பாம்பை பார்த்து பயப்படாம அது கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பும் அந்த குழந்தைய எதுவுமே பண்ணாம பதிலுக்கு அதுவும் அந்த குழந்தை கூட விளையாடுது. இந்த குழந்தைக்கு பல்லு பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அந்த பல்லை வச்சே ஒரு டேபிளுடைய கார்னர்ல கடிச்சுக்கிட்டு அழகா தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மரக்கிளையை எடுத்து அசால்ட்டா கடிச்சு சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும். இந்த குழந்தையையும் அதோட கூட பிறந்தவங்களையும் இவங்களுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் சாகடிச்சுட்டு இவங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போடலான்னு ட்ரை பண்றான். அதனால அவன் என்ன பண்றானா, இவங்க எல்லாரையும் ஒரு கார்ல கூட்டிட்டு போய் காரை ரயில்வே டிராக்குக்கு நடுவுல நிப்பாட்டி லாக் பண்ணிட்டு அவன் மட்டும் அங்கிருந்து ஓடிடுறான். அந்த ட்ரெயின் வேற வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த குழந்தையுடைய அண்ணன் தூரத்துல ஒரு லிவர் இருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்றான். அவங்க அக்கா சீட்ல இருக்கிற பெல்ட் அப்புறம் ஸ்பிரிங் எல்லாம் கிழிச்சு பொம்மையோட சேர்த்து எகிரி போற மாதிரி ஒரு பொருளை உருவாக்கி அதை அப்படியே இழுத்து விட்டு அந்த லிவர்ல மாட்டி அதை பிடிச்சி இழுத்து டிராக்கை மாத்தி விட்டு இவங்க எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்களா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.